Hello everyone, welcome to Rio Vlogs. இன்றைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் கொலம்போ நேஷனல் மியூசியமுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ உள்ளே வந்து டிக்கெட் எடுக்கிற நேரம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு பெர்மிஷன் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அங்கே அலைஞ்சி இங்கே அலைஞ்சி எப்படியும் அந்த பெர்மிஷன் எடுத்துட்டோம். ஸோ எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் உள்ளுக்கு போக போகிறோம். உள்ளுக்கு போயிட்டு கொலம்போ நேஷனல் மியூசியம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க போகலாம். ஸோ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்த பிறகு இந்த மியூசியத்தோட ஹிஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இந்த மியூசியம் வந்து 1877 அப்போ நம்ம பிரிட்டிஷ் கவர்னராக இருந்த சர் வில்லியம் ஹென்ரி கிரெகரியால் ஒரு நாட்டுக்கு மியூசியம் ஒன்று தேவைன்னு சொல்லி அவருக்கு தோணுனால பிரிட்டிஷுக்கு அவர் சொல்லி இந்த மியூசியம் அவர் ஓப்பன் பண்ணார். ஸோ ரொம்ப நல்ல விஷயம் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இன்றைக்கி நிறைய பேர் பயன்படுறாங்க ஸ்ரீலங்காவில் எல்லாம் அருமை பெருமைகளை பார்த்து. ஸோ உள்ளுக்கு போயிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்ப்போம். வாங்க போவோம். ஸோ இங்கே வந்து எல்லா இடமும் நம்பர் வந்து குறித்து வச்சுருக்காங்க. 1, 2 எத்தனை இருக்குதுன்னு தெரியலை. ஸோ இதுதான் முதலாவது நம்பர். ஸோ இங்கே நாங்கள் போக போகிறோம் முதலாவதா. இது என்னத்தை பற்றின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கு முந்திய பிந்திய காலப்பகுதியே இருக்க முக்கியமான விஷயங்களை தான் இங்கே நான் வச்சுருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன். உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதில் என்னென்னா நம்ம மனிதனோட பரிணாம வளர்ச்சியை பற்றி சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே இதில் பெருசாக எனக்கு ஒன்றுமே விளங்கலை. எல்லாமே சயின்டிஃபிக் வேர்ட்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ சார்ட்டை காட்டுறேன், நீங்களே பார்த்து புரிஞ்சு கொள்ளுங்கள். இது தான் நம்ம மனிதன்ட பரிணாம வளர்ச்சி, அதாவது குரங்கிலிருந்து மனுஷன் எப்படி வந்தான்னு சொல்லி காட்டியிருக்காங்க. என்ன தெரிகிறது? இங்கே வந்து நம்ம ஆரம்ப கால மனிதர்களால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் தான் இங்கே காட்டியிருக்காங்க. ஸோ முக்கியமாக கல் தான் அந்த காலத்தில் ஆயுதமாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இது அவங்களோட வாழ்க்கை முறைகளும் அவங்க பயன்படுத்தி கருவிகளை பற்றி ஒரு சின்ன சார்ட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ முக்கியமாக அவங்களோட ஆயுதம் வந்து அந்த டைமில் மெயினான ஆயுதம் வந்து கல்லாக தான் இருந்திருக்கு. ஸோ அதை தான் இங்கே காட்டியிருக்காங்க. இங்கே வந்து ஆரம்ப கால மனிதர்கள் எப்படி அவங்க வேட்டையாடி அவங்களோட உணவை சமைச்சாங்கன்னு சொல்லி காட்டியிருக்கு. ஒரு டெமோ மாதிரி காட்டியிருக்காங்க. எங்கே இருக்குன்னு சொன்னால் அனுராதபுர காலப்பகுதியில் இருக்க முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த சிலை வந்து சூரிய பகவான்ட சிலைன்னு சொல்லி போட்டிருக்கு. கிறிஸ்துவின் 9 to 10 நூற்றாண்டுகளில் அனுராதபுரத்தில் இருந்த ஒரு சிலை. இங்கே என்ன இருக்குதுன்னு சொன்னால் அனுராதபுர காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சுகாதார ஆரோக்கிய உபகரணங்கள் தான் இங்கே இருக்குது. ஸோ ஒரு கத்திரிக்கோள், இது அறுவை கத்தி, அண்ட் இது வந்து அரைக்கும் கல். இந்த புத்தர் சிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது போதனை செய்யும் புத்தர் சிலைன்னு போட்டிருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு புத்தர் சிலையாக இருக்குது நாங்கள் பார்த்ததுலேருந்து. இது கிறிஸ்துக்கு பின் 6ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு சிலைன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பழைய சிலை. ஸோ அதனால தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருக்கு. இது வந்து உட்கார்ந்திருக்கும் புத்தர் சிலை. புத்தரோட ஒவ்வொரு ஆசனங்களை பற்றி தான் இதில் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து நிற்கும் புத்தரின் உருவ சிலை. இது கிறிஸ்துக்கு பின் 9ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு சிலை. ஸோ இது வந்து புலனர்வு காலப்பகுதியை சேர்ந்தது பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ தமிழில் போலநர்வுன்னு எழுதியிருக்காங்க. வாங்க போவோம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் யூஸ் பண்ண விவசாய உபகரணங்களை தான் இங்கே காட்டியிருக்காங்க. அண்ட் இது வந்து சீன பீங்கான் மட்பாண்டங்கள். அண்ட் இது வணிகப் பொருட்கள் தான் இங்கே காட்டியிருக்காங்க. இங்கே வந்து தலையில்லா புத்தர் சிலையை வந்திருக்காங்க. என்னடா தலையில்லை நினைக்காங்க, அது அப்படி தான் அவங்க செஞ்சே இருக்காங்க, தலையில்லா புத்தர் சிலைன்னு சொல்லி. இப்போ நாங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பீரியடுக்கு போக போகிறோம். ஸோ அதுதான் நம்ம கண்டி பீரியட். 1469 1815 வரைக்கும் தான் கண்டி ராஜதானி காலம் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து மகர தோரணத்தில் அமைந்திருக்கும் சமாதி புத்தரின் உருவச்சிலை. ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா விலங்கும் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த சிலை பார்க்குறதுக்கு.
இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், 1693 நம்ம டச் கவர்னராக இருந்த தாமஸ் பென்றி அவர்களால் நம்ம விமல தர்மசூரிய ரெண்டாவது விமலதூர சூரிய மன்னனுக்கு கையளிக்கப்பட்ட சிம்மாசனத்தை தான் பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. ஸோ கேண்டியை முடிச்சுட்டோம். ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சு இது வீடியோ எடுக்கிறதுக்கு. எப்படியோ எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எங்களால் 7.5 விஷயங்களை தான் கவர் பண்ணுறோம். வாங்க போ. இப்போ நாங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் சிறுநீர் கழிவு கூடங்கள். கர்ம கர்மா, அதாவது அந்த காலத்தில் ஆய் போகிறதுக்கு பயன்படுத்துகிற பொருட்களை தான் பார்க்குறோம். பாருங்கள் இப்போல்லாம் நம்ம ஒரு கொமடை வச்சு கட்டிட்டு போனதை எவ்வளோ அழகாக கல்லாலெல்லாம் செஞ்சு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சத்தியமாக தெரியலை, ஆனால் அப்படி தான் போட்டிருக்கு. என்னடா யூரியன் போகிறதுக்கெல்லாம் இவ்வளோ அழகாக செஞ்சுருப்பாங்களா யார்? சரி, மெனக்கட்டு டாய்லெட் போடுறதுக்கு மெனக்கட்டு இவ்வளவு செய்வாங்கன்னு சொல்லி நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். இப்போ நாங்கள் கல் வடிவங்களின் காட்சியங்களை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டோன் ஆன்டிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே முழுக்க முழுக்க நான் கற்களால் செய்யப்பட்டது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் போய் பார்த்துருவோம். இந்த சிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் போதி சத்துவர் சிலைன்னு போட்டிருக்கு. நமக்கெல்லாம் போதி தர்மரை தான் தெரியும். இது போதி சத்துவ சிலை. நடையில் கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருக்கு. கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. அவங்க கொஞ்சம் பட்டி டிங்கரிங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் பழமையான சிலை தானே. அதாவது கிறிஸ்துவுக்கு 9வது நூற்றாண்டில் கட்டின ஒரு சிலை. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்த பிரானின் திருப்பாதங்களில் அடையாளங்களை தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதாவது ஸ்ரீ புத்தாஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ். கொஞ்சம் நிறைய வகையான ஃபுட் பிரிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம தமிழ் சாசனங்களை தான் பார்க்க போகிறோம். இதிலாச்சும் தமிழ் சரியாக எழுதியிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இந்த பக்கம் நீங்கள் கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். தமிழ் எழுத்துக்கள் நல்லா கொஞ்சம் கிளியராக விளங்குது இதில். பட் என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லி எங்களால் கண்டுபிடிக்க முடியலை. பட் தமிழ் தான் எழுதியிருக்காங்க. இங்கே வந்து ஆரம்ப கால அதாவது வேடுவ காலத்தில் வரைந்த ஓவியங்களை தான் பார்க்குறோம். இது என்னடா இது கிறுக்கி வச்சுருக்காங்க, இதை நாங்களே தான் வரைய முடியல. ஸோ அந்த காலத்தில் எப்படியும் படிப்பறிவு இல்லை. ஸோ இது தான் அவங்க ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க. பெர்மிஷன் நகர்த்தாங்க. ஸோ இந்த ஓவியம் தான் சீகிரிய எழுத்தில் இருக்க அப்சராஸ் ஓவியம். ஸோ சீகிரிய கல்வெட்டில் இருக்க ஓவியங்களை இங்கே அவங்க வச்சுருக்காங்க, பிரதிபலிச்சிருக்காங்க. பத்தாவது இடத்துக்கு வந்திருக்கோம். அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். காயின்ஸ் அண்ட் கரன்சிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இலங்கையில் யூஸ் பண்ண நாணயங்களை பற்றி நாங்கள் இப்போ பார்ப்போம். வாங்க போ. பின் 18-19வது நூற்றாண்டில் யூஸ் பண்ண கைத்துப்பாக்குகளை தான் பார்க்குறோம். அந்த காலத்தில் வாள்கள் ரொம்பவே முக்கியமான ஆயுதமாக இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு வாள்களை காட்டியிருக்காங்க. கிறிஸ்துவுக்கு பின் 16-19 நூற்றாண்டுகளில் பயன்படுத்தின வெளிநாட்டு வாள்கள். அண்டு இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐரோப்பிய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வாள்களை தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம். வேடுவர்களின் பாரம்பரிய வழிமுறைகளை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முதலாவதாக அவங்க பாவித்த ஆயுதங்களை காட்டியிருக்காங்க. அண்ட் அவங்க பாவித்த கயிறுகள், அவங்க பாவித்த பொருட்கள் எல்லாமே இதில் காட்டியிருக்காங்க. ஸோ எங்கள் சமையலுக்கு உட்பட பயன்படுத்தின பொருட்கள்.
அவங்க யூஸ் பண்ண கொள்கலன்கள் இதில் காட்டியிருக்காங்க. 15வதும் கடைசியான இடத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் இலங்கையின் ட்ரெடிஷன்ஸை பற்றி சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ கடைசியையும் பார்த்துருவோம். ரொம்பவே டயர்டாக இருக்குது மூணு சுற்றி பார்த்ததில். அந்த காலத்தில் வீட்டில் இருந்து வேலை செய்கிற மாதிரி கிராமப்புறங்களில் ஸோ மொத்தமாக இங்கே ரெண்டு மியூசியம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. முதலாவது மியூசியமாக பார்த்து முடிச்சிட்டோம். ரொம்பவே டயர்டாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு கேன்டீன் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னாச்சும் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ அடுத்த மியூசியம் என்னென்னா நேஷனல் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பிரேக் இங்கே வந்து சாப்பிட்டு அதை போய் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போகலாம். ஸோ நாங்கள் ரெண்டாவது மியூசியம் பார்க்கலான்னு வந்தோம். பட் இங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்கே வீடியோ பண்ணுறதுக்கு வேறையாக நாங்கள் பே பண்ணி எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையாக இந்த மியூசியமில் இந்த இடத்துல ரெண்டு மியூசியம் இருக்குது நான் முதலே சொன்ன மாதிரி. ஸோ டிக்கெட் ப்ரைஸ் வந்து 50 ரூபீஸ். ரெண்டு மியூசியம் பார்க்குறேன்னு சொன்னால் பர் பர்சன் 100 ரூபீஸ். ஸோ நாங்கள் ரெண்டு பேர் வந்தோம். ஸோ ரெண்டு டிக்கெட் எடுத்தோம். பே பண்ணிவிட்டு நாங்கள் நினச்சோம் ரெண்டு மியூசியமும் வீடியோ பண்ணலான்னு சொல்லி. ஆனால் இந்த மியூசியம் வந்தோன்னு சொல்கிறாங்க இந்த மியூசியமில் வீடியோ பண்ண முடியாது, இதுக்கு வேறையாக 2000 கட்டி எடுக்கணும்னு சொல்லி. அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் அந்த வேறையாக இன்னொரு 2000 கட் பே பண்ணி போகிறது. ஸோ நான் இந்த இடத்த வீடியோ பண்ண முடியலை. நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதில் பெருசாக ஒன்றும் இருக்கேன் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இன்னொரு வீடியோவில் பேஜுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி என் பேஜில் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் கூட்டி தரேன். ஸோ இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.